Hello friends, welcome to Pop Kutti channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சுவையான கிறிஸ்பியான வாயில வச்சா கரையக்கூடிய கஞ்சி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி கஞ்சி வத்தல் காலையில ஊத்த போறோம்னா முதல் நாள் நைட்டே ஜவரிசி ஊற வைக்கணும். அதுக்காக நான் ஒரு சின்ன டம்ளரில் ஜவரிசி எடுத்து ஒரு டம்ளர்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடுறேன். நம்ம அதிகமாக செய்யணுன்னாலும் இதே ரேஷியோவை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி நல்லா இந்த மாதிரி மசிகிற அளவுக்கு இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் ஜவரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். அடுத்ததான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 5-6 பச்சை மிளகாய், வெள்ளை எள்ளு 1.5 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு பெருங்காயத்தூள். அடுத்ததான் நம்ம எடுத்திருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி தண்ணி போல எடுத்துக்கணும். எனக்கு 3 டம்ளர் தண்ணி சரியாக இருந்தது. பாருங்க, கட்டி எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் இதை செய்ய அடி கனமான பாத்திரம் இல்லை அலுமினியம் பாத்திரம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளரில் 14 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வச்ச தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இதில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதிலேயே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். நம்ம போட்ட ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கண்ணாடி போல் ஆனதும் இதிலேயே நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவை சேர்த்துடலாம். நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவை சேர்க்கும் போது ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அரிசி மாவு கட்டி பிடிக்காமல் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு சின்ன பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இடையே எதனா தண்ணி தேவைப்பட்டால் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி கடைசியாக ரொம்ப கட்டி ஆயிட்டாலும் நம்ம பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றணுன்னா வத்தலில் வந்து வெடிப்பு விழுந்துடும். அதனால தான் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை தண்ணி சேர்க்கவே கூடாது. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு, மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அது கூட நான் சுடு தண்ணி தான் சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததான் பெருங்காயத்தூளுக்கும் சுடு தண்ணி எடுத்து கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சு அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சீரகத்தை எப்பயுமே நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா வத்தலோட கலர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம போய் வத்தல் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கஞ்சி வத்தலை ஊற்ற ஒரு வெள்ளை வேஷ்டி இல்லை காட்டன் சாரி ஏதாச்சும் எடுத்து ஈரத்தில் நினச்சி நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி விரித்து 4 பக்கமும் கல் வச்சுக்கோங்க. அப்போ தான் காற்று வந்தால் பறக்காமல் இருக்கும். நம்ம கைக்கு வசதிக்கு வர மாதிரி ஒரு பாத்திரம் ஒரு கரண்டி எடுத்து ஒவ்வொரு வத்தலாக ஊற்றிக்க வேண்டியதான். பாருங்க, எல்லா வத்தலும் ஊற்றியாச்சு. கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சுடு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஊற்றி முடித்தாச்சு. நம்ம ஈவினிங் வந்து பார்க்கலாம். ஈவினிங் 1:30 போல் ஆயிருக்கு. எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது.
இந்த வத்தலை எடுக்க நம்ம வத்தல் மேலே தண்ணி தெளிக்கக்கூடாது. துணியை திருப்பிட்டு பின்னாடி பக்கமாக தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளித்தாலே நல்லா ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து திருப்பிட்டு எடுத்துட்டு திரும்ப தேவைக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளியராக உடையாமல் வருது. தண்ணி தெளித்து எடுக்கிறதால ஒன்று ஒன்று ஒட்டிக்கும், அதனால் துணியில் போடும் போது தனித்தனியாக போட்டுக்கணும். பாருங்கள் எல்லா வத்தலையும் துணியிலேருந்து எடுத்தாச்சு. இதை அப்படியே ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுட்டு அடுத்த நாள் மறுபடியும் காலையில் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அடுத்த நாள் வெயிலில் காய வைக்கும் போது அரை நாள் காய வச்சாலே போதும், அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிரும். பாருங்கள் வெயிலில் காஞ்சி நல்லா பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. வாங்க இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு பொரித்து காட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வருது. அவ்வளோதாங்க, சுவையான ஜவரிசி வத்தல் தயார். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.